வணக்கங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பால் பசும்பால் 3/4 லிட்டரும் சர்க்கரை, கொஞ்சம் நெய், அப்புறம் ஏலக்காய் தூள் இதெல்லாம் எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் பாலை ஊற்றி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு கரண்டி வச்சு அது சைடில் மேலே ஆடை படிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஆடை தான் பால்கோவாவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கைவிடாமல் இப்படி கலறிக்கிட்டே இருங்க, இல்லையா அடி பிடிச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பால் இது போல் திரண்டு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அதையே இது போல் பொடியாக சீவி வச்சுக்கலாம். சீவிட்டு நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா கலந்துட்டு அந்த சர்க்கரை கரைய வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூட ஒரு பிஞ்சுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலரி விட்டுட்டு இந்த பதத்துக்கு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த தட்டில் கொஞ்சம் போல் நெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பால்கோவாவை எடுத்து ஊற்றி மேலே இந்த சீவி வச்ச பருப்புகளை போட்டு அலங்கரிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ற சொல்லுங்கள். எங்கள் பொண்ணு தான் அடிக்கடி இந்த பால்கோவா செஞ்சுக்கிட்டே இருப்பான். நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதாவது சூப்பராக இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.